நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பான வணக்கத்தையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பண்புகள் என்ற தலைப்பிலே, தேவன் பலமுள்ள தேவன் என்ற தலைப்பிலே முதலாவது தியானித்து வருகிறோம். அதிலே ஒரு வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். கிருபையை பெருகச் செய்ய வல்லவர் நம்முடைய ஆண்டவர் என்று வேதம் சொல்கிறது. கிருபை என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. ஏசாயா 55:3 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55:3 உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாவீதுக்கு அவர் கிருபைகளை அருளினார். தாவீதுக்கு ஆண்டவர் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவற்றுள் ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்னவென்றால், தாவீது ஆலோசனை கேட்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து அவனை வழிநடத்தி வந்த ஒரு நல்ல ஆண்டவராக அவனுக்கு வெளிப்பட்டார். குறிப்பாக 1 Samuel 30 தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் அவனுக்கு உதவி செய்த ஒரு சம்பவத்தை குறித்து வேதம் சொல்கிறது. 1 Samuel 30 நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 Samuel 30 ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதும் அவன் மனுஷரும், முதலாவது வசனத்தை வாசிக்கிறேன், அவன் மனுஷரும் 3 நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருவதற்குள்ளே
அமலேக்கியர் தென்புறத்து சீமின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்னியால் சுட்டரித்து தொடர்ந்து இரண்டாம் வசனத்திலே அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவரை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். சிக்லாக் தாவீதுடைய பட்டணம் பிடிக்கப்பட்டது. அதில் உள்ள பெண்கள் சிறு பிள்ளைகள் பிடிக்கப்பட்டார்கள். பட்டணம் சுட்டெரிக்கப்பட்டது. என்ன நடக்கிறது பாருங்கள், நான்காம் வசனம் சொல்கிறது, தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களுக்கு பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஆண்கள் சத்தமிட்டு அழுகிறார்கள். அப்படி என்றால் அவருடைய உள்ளம் எவ்விதமாய் உடைந்து போயிருக்கும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீயும் அவ்விதமாய் சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறாயோ? அவ்வளவு வேதனை, அவ்வளவு நொறுங்கி போன மனதோடு இருக்கிறாயோ? வேதம் சொல்கிறது, ஏசாய் 25:8, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். ஏசாய 30:19 சொல்கிறது, இனி நீ அழுது கொண்டாய், அவர் உன் கூப்பிடுதலுக்கு உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார் என்று சொல்லி அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் என்று வெளிப்படுத்தல் 21:4 வேதம் சொல்கிறது. இங்கே தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுது 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 தங்கள் பலனே போய்விடுகிற அளவுக்கு சத்தமிட்டு அழுகிறார்கள். அடுத்தபடியாக ஒரு ட்விஸ்ட் நடக்கு. அதுவரை தாவீதோடு அழுது கொண்டிருந்த ஜனங்கள் என்ன செய்கிறார் பாருங்கள், 6 தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். முதலாவது வேதம் சொல்கிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு பிள்ளையே, நீயும் நெருக்கத்தின் பாதையிலே செல்கிறாயோ? உனக்கு ஆறுதல் தருகிற ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 9 வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். தாவீதை சொந்த ஜனங்கள், அவனுடைய உப்பத்தின்ன ஜனங்கள், அவனுடைய உணவை உண்ட ஜனங்கள், அவனால் பராமரிக்கப்பட்ட ஜனங்கள், அவனால் போஷிக்கப்பட்ட ஜனங்கள் அவனுக்கு எதிராக திரும்புகிறார்கள். அநேக நேரம் இப்படி வாழ்க்கையில் அப்படி நடக்குது இல்லை? நம்மளால் நன்மை பெற்ற ஜனங்களே நமக்கு எதிராக திரும்புகிறாங்கல்ல, உலகத்தில் சகஜம். தாவீதால் நன்மை பெற்ற ஜனங்களே தாவீதுக்கு எதிராக திரும்புகிறார்கள். ஆனால் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அடுத்தபடி ஆண்டவரை விசாரிக்கிறான். என்ன விசாரிக்கிறான்? 8 தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அவருடைய நாமங்களில் உண்டு ஆலோசனை கர்த்தா என்று ஏசாய 9:6 சொல்கிறது. ஏசாய 28:29 சொல்கிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் கொடுக்கும் ஆலோசனைகள் அவ்வளவு அருமை. அவ்விதமாய் ஆலோசனை கொடுக்கிறார் தாவீதுக்கு. தாவீது அந்த ஆலோசனைபடியே செல்கிறான். என்ன நடக்கிறது பாருங்கள், தாவீது அந்த ஆலோசனைபடியே செய்கிறான். என்ன நடக்கிறது பாருங்கள், 1 Samuel 30:19 சொல்கிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திரிகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். தாவீது இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டான். காரணம் கிருபை. தாவீதுக்கு அருளின் அதே கிருபை நமக்கும் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவன் பாருங்கள், முதலாவது அவருடைய பண்பு, அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். இதிலெல்லாம் வல்லமை உள்ளவர், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர், மாசற்றவர்களை தம்முடைய சன்னிதானத்தில் நிறுத்த வல்லவர், அது மட்டுமல்ல ஸ்திரப்படுத்த வல்லவர், நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிறபடி வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவர், மரணத்தின் நம்மை ரட்சிக்க வல்லவர், அது மட்டுமல்ல சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்ய வல்லவர்,
கிருபையை நம்மிலே பெருகச் செய்ய வல்லவர். அடுத்தபடியாக அவருடைய பண்பு, அவர் நம்மை உயர்த்தும் தேவன். அவர் நம்மை உயர்த்தும் தேவன். அவர் எப்படி உயர்த்துகிறாராம்? சங்கீதம் 113:7 என்ற வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் நம்மை உயர்த்தும் தேவன். சங்கீதம் 37:34 வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 37:34 நான் வாசிக்கிறேன். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய். நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், அவருடைய வழியை கைக்கொள்ள வேண்டும், அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் உயர்வு பெற வேண்டும் என்பதற்காக நாம் குறுக்கு வழிகளை நாடக்கூடாது. வி ஷுட் வெயிட் அப்பான் த லார்ட். காத்திருந்து சோர்ந்து போகும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஏசாயா 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். காத்திருந்து சோர்ந்து போயிட்டேனே நீங்கள் வந்து சோர்ந்து போக வேண்டாம். காத்திருந்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சோர்ந்து போகிற நேரத்தில் அவர் பலன் கொடுப்பார், அதை மறந்து போய்விடாதீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கணும். முன்னேறணுன்றதுக்காக குறுக்கு வழியை நம்ம ஒரு நாள் நாடிடக்கூடாது. முன்னேற்றம் அடையணும், முன்னேறணும் அப்படின்றதுக்காக குறுக்கு வழி ஒரு நாள் நாடக்கூடாது. கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதுதான் 1 பேதுரு 5:6 என்ற வேத பகுதி சொல்கிறது. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி. அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 29:25 நீதிமொழிகள் 29:25 நாம் முன்னே உயர்வு பெறுவதற்கு, கர்த்தரால் உயர்வை பெறுவதற்கு ஒரு வழியை தெரிவிக்கின்றன. என்ன? நீதிமொழி 29:25 பாருங்கள். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்படி என்றால் வாழ்வில் உயர்வை அடைவதற்கு நாம் கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருக்குள் அடங்கியிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றொரு காரியத்தை வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை வாசித்து விட்டு தொடர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏசாயா 58:13-14 உயர்வை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சொல்கிறது. ஏசாயா 58:13-14 இந்த வசனத்தை வாசித்து விட்டு நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 58:13-14 என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிக்கிற தேவ பிள்ளைகளை தேவன் கட்டாயம் உயர்த்துவார். தொடர்ந்து இந்த செய்தியை அடுத்த வாரம் தியானிப்போம், நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, உடைய பிள்ளைகளிலே வியாதியுள்ள பலவீனப்பட்ட ஒவ்வொருவரையும் தொட்டரலும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சி பார்ப்பனுடைய சரீரங்களில் இருந்து சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே காதுகளில் உள்ள நோய்கள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே காதுகளில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கழுத்து வலி நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நெஞ்சு வலி நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மார்பிலுள்ள வலிகள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கற்பவை கோளாறுகள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நெஞ்சு வலி முற்றிலும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கால்களில் உள்ள சகல பலவீனங்களை நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுங்க. குழந்தை பாக்கியன் ஆசிரியருக்கு காத்திருந்து சோர்ந்து போன பிள்ளைகளையும் உடைய கருத்தலை தருகிறேன். பெறப்படுகிறவராகி நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்கப்படுகிறவராகி நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார். வாக்குத்தத்தின்படி குழந்தை பாக்கியத்தை கொடுத்துடலாம்.
ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். திருமணம் என் ஆசீர்வாதத்திற்காக காத்து நிற்கக்கூடிய பிள்ளைகளுடைய கருத்தலை தருகிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. அவருடைய திருமணத்தை நடத்தும், குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் ராஜா. அப்பா தொழில் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தொழிலை செழிப்பை கட்டளிடுங்க. ஹாலையில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவநாய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார் என்று சொன்னீரே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்னீரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னீரே. உண்மையோடு தொழில் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உத்தியோகம் செய்கிறவனுடைய பிள்ளைகளை ஆசிரியர், உத்தியோகத்தில் உயர்வை கட்டளையிட்டலாம். அவர்கள் விரும்புகிற இடத்திற்கு விரும்புகிற இடம் மாறுதல், டிரான்ஸ்ஃபர் கிடைக்க முடிக்கிற பட்சம், சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சொல்லிலே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரின் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு அதை தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றியுள்ளவர்களாகி வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளெஸ் யூ.